بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே பொறுப்புதாரிகளாக படைத்திருக்கிறான், மேய்ப்பாளராக படைத்திருக்கிறான். இந்த பொறுப்புகளை பற்றி கேட்கப்படும். ஆணாயினும் பெண்ணாயினும் இரண்டு பேரும் மேய்ப்பாளர்கள். ஒரு ஆண் அவனுடைய மனைவியை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படுவார், அவனுடைய பெண் பிள்ளைகளை பற்றியும் ஆண் பிள்ளைகளை பற்றியும் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார். ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனின் விடயத்தில் அவள் சரியாக நடந்து கொண்டாளா என்று கேள்வி கணக்கு கேட்கப்படுவார். இந்த வேளையில் ஆண்களான நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளை மனைவி இவர்களை அல்லாஹ்விற்கு பொருத்தமாக வழிப்படுத்தினோமா என்ற அந்த கேள்விக்காக அதற்கு பதிலை நாங்கள் இப்ப இருந்தே தயார் செய்து கொள்ள வேண்டும். அங்க போய் தயார் செய்யறது அல்ல, மஹ்ஷர் மைதானம் பதில் சொல்லுகிற இடம், இந்த உலகம் பதில் தயார் செய்கின்ற இடம். கேள்வி என்பது ஒவ்வொருவருக்கும் நிச்சயம், அது சொல்லப்பட்டாச்சு. குல்லுக்கும் மசூலுன் என்ற ஆயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பராமரிப்பை பற்றி, அவருடைய அவரினால் மேய்க்கப்பட்டவளை பற்றி, கண்காணிக்கப்பட்டவளை பற்றி கேள்வி எனக்கு கேட்கப்படுவார். இதிலே மாடா மாளிகை கட்டி கொடுத்தாயா, நல்ல மாப்பிளை எடுத்து கொடுத்தாயா என்பதல்ல கேள்வி. அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடியவளாக அவள் நடப்பதற்கான வழிகாட்டலை செய்தாயா. நடப்பதும் நடக்காததும் வேறுபடையும். மனைவி நடப்பால் நடக்காம இருப்பாள், மகள் நடப்பால் நடக்காம இருப்பாள், ஆனால் அதற்கான வழிவகைகளை நீ செய்து கொடுத்தாயா, அவளை நேர்வழிப்படுத்தியிருக்க வேண்டும். ஒரு ரோட்டு இருக்கிறது, அந்த ரோட்டு ஒரு காட்டிலே போய் சேருகிறது, அந்த காடு பயங்கரமானது என்றிருந்தால் அந்த ரோட்டிலே விடமாட்டோம் நம்முடைய பிள்ளையை. ஏ, அந்த பிள்ளை அப்படியே போய்கொண்டிருந்தால் காட்டுக்குள் போய்விடும், எனவே நாங்கள் அந்த பாதையில் விடமாட்டோம். இது எங்களுக்கு தெரிஞ்ச விடயம். அது கடைசியாக அந்த பயங்கரமான காட்டுக்குள் போய்விடும் என்று. இன்று எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பெண்களோடு வாழ்ந்துதான் ஆகணும், அதான் அல்லாஹ்விட்ட நியதி. மனைவி வேணும், பிள்ளை வேணும், இதை இல்லாமல் வாழ முடியாது, மார்க்கத்தில் அனுமதியும் இல்லை. எனக்கு மனைவி தேவையில்லை, எனக்கு பிள்ளைகள் தேவையில்லை என்று காட்டில் போய் தனிய வணக்கம் செய்யறதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அந்த மார்க்கம் இஸ்லாம் அல்ல, அதை ரசூலுல்லா தடை செய்தார்கள். எனவே நாங்கள் இந்த உலகத்திலே தான் வாழணும், ஆனால் அந்த வாழ்க்கையில் என்னுடைய பொறுப்பில் தரப்பட்ட அந்த மனைவியையும் பிள்ளைகளையும் அல்லாஹ்விற்கு பொருத்தமாக நடப்பதற்கு வழிகாட்டி கொண்டே இருக்கணும். அவர்களின் போக்கிற்கு விடக்கூடாது, அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்க கூடாது,
ஆசைப்படுவதை எல்லாம் அடைய விடக்கூடாது, அது உன்னுடைய பொறுப்பு. அவர்கள் கேட்பது அல்லாவிற்கு பொருத்தமாக இருந்தால் கொடு, அல்லாஹ் விரும்பலையா நீ கொடுக்காதே. அவர்கள் வரம்பு மீறினால் நீ குற்றவாளி அல்ல. இதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலேயே பெண்களுடைய அட்டகாசியங்களை சொன்னார்கள். எப்ப அவர காலத்திலேயே, நம் எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாம் வருவதற்கு முந்தி பெண்கள் அறகுறையாக வாழ்ந்தார்கள். இஸ்லாம் வந்தது, பெண்கள் நெறிப்படுத்தப்பட்டார்கள். இந்த நெறிப்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்தில் இருந்த அந்த பெண்கள் விடயத்தில், அக்காலத்து சஹாபி பெண்களுக்கிடையிலேயே பல விடயங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். கோமனாக ஒன்றை சொன்னார்கள், அதை பெண் விடயத்தில் ரெண்டு விடயம் சொன்னார்கள். ஒன்று புகழ்ந்து சொன்னார்கள், ஒன்று இழந்து சொன்னார்கள். புகழ்ந்து சொன்னது என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் அனைத்தும் அற்பமான இன்பங்கள், எல்லாம் அற்ப பொருள். இந்த அற்ப பொருள்களிலே மிக சிறந்தது ஒன்றென்றால் ஒரு சாலிஹான பெண். அவள் ஏழாம் வகுப்பு படிக்கையும் இல்லை, மூலாம் வகுப்பு படிக்கையும் இல்லை, ஓஎல் படிக்கையும் இல்லை, ஏஎல் படிக்கையும் இல்லை, அவள் சாலிஹான பெண்ணா என்பதுதான் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த அந்த அந்த பாராட்டுக்குரிய ஒருத்தியாக அவள் மாறுகிறாள். அவள் எது வடிக்காட்டியும் பரவாயில்லை. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எத்தனை ஆண்டு படிச்ச, எந்த காலேஜில் கோர்ஸ் முடிச்ச, சொர்க்கத்து தலை வேண்டி நாம செல்றோம். எங்க கோர்ஸ் முடிச்ச? எழுதவே தெரியாது. 20 வயசுல மௌத்தா பீத்தா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய அறிவாளி. ரசூலுல்லாஹ்ங்கள்ட்ட இருந்து பல ஆயிரம் ஹதீஸ்களை நமக்கு எடுத்து சொன்ன ஒரு அறிஞர், சஹாபி பெண்களிலே ஒரு முஃப்தி. எங்கேயும் படிக்கல. அவ சாலிஹான பெண்ணா இல்லையா? சாலிஹான பெண். அப்ப அல்லாஹ்விடத்திலே மகா சிறந்தவள், உலகத்திலேயும் மிக சிறந்த ஒரு பொருள் இருந்தால் அவள் சாலிஹானவளாக இருப்பாள் அந்த பெண். நாம திருமணம் செய்யணுமா? சாலிஹான பெண்ணை தேரமல. அந்த சாலிஹான பெண்ணை தேடுவதென்றால் படிப்பு அல்லாது, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிக் கொடுத்த மார்க்கத்தை நாம் சொன்னால் ஏற்கக்கூடியவளாக அடையாளம் காண்பது. இந்த சாலிஹான பெண் என்று உனக்கு தென்பட்டால் நீ தொடர்ந்து அவளோடு இருக்கலாம், இல்லையா அவளை விட்டு விலகிக்கொள். இது ஒரு புறம். அந்த சாலிஹான பெண் தான் உலகத்திலே மகா 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 சிறந்த ஒரு சாமான். இதே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? உலகத்திலே எனக்கு பின் நான் உங்களுக்கு விட்டு செல்லக்கூடிய மிக மோசமான ஒன்று இருக்கும் என்றிருந்தால் அது பெண் தான். ஒரு ஃபித்னாவான ஒன்று உங்களுக்கு இருந்தால் அது பெண் தான். அதை விட ஒன்றை நான் விட்டு செல்லவில்லை. ஒரு பெண்ணினால் அந்த குடும்பம் அழியும், சீரழியும். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெண்களும் சீர்கட்டால் அந்த சமூகம் அழியும். அதனால் தான் பெண்கள் ஃபித்னாவுக்குரியவர்களாக ஆகிவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் கடைசியாக ஒன்றை சொன்னார்கள், மரணிப்பதற்கு முந்தி எல்லாரையும் சேர்த்து வச்சு நசிய செய்கிற வேளையில் அவருடைய இறுதி உரையிலே ஒன்றை சொன்னார்கள், பெண்கள் விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட மனைவி இருக்கா? அவக்கு நீங்க சரிய சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள் இருக்கா? அவக்கும் நீங்க சரிய சொல்லிக் கொடுக்கணும். சரி என்றால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமா நடக்கிற முறையை சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ்விற்கு பொருத்தமாக ஒவ்வொரு விடயத்திலும், அது கல்யாணமாக இருக்கலாம்,
குடும்ப வாழ்க்கை அறிக்கலாம், கொடுக்கல் வாங்கல் அறிக்கலாம், இபாதத்தாக இருக்கலாம், வீட்டில் உள்ள நடைமுறையாக இருக்கலாம், அவள் பிழை செய்யலாம். நீ சொல்லணும், திருத்தணும், வழிபடுத்தணும், சொல்லி கொடுக்கணும். கணவன் கடமை. அப்ப கணவனுக்கு மார்க்கம் தெரிஞ்சா தான் கணவன் சொல்லிக் கொடுப்பார். அவருக்கு ஒன்றும் இல்லை என்றால் இன்று நான் பார்க்கும் ரோட்டில் என்ன செய்யறாங்க, மீன் வாங்குற மீன்கார்ட்ட மீன் வாங்குற யாரு, நமது மனைவியர்கள் சோளம் இல்லாம வந்து வாங்குறாள். இவர் பள்ளியில பயம் பண்றார். நாம விட்டிருக்கோம், நபிர காலத்தில் குமர் பெண்கள் வெளியில பெருசா நடமாட்டார்கள். அதுக்கு என்ன ஆதாரம், பெருநாள் தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் எல்லாரையும் வெளியிறங்க செல்லாங்க தெளும் திடலுக்கு, மாத விலக்குள்ள பெண்களும் போங்கள் கட்டளை இடுகிறார்கள். அதனோடு இன்னொன்றை சொன்னார்கள், ஹுதூர், மறைவில் இருக்கக்கூடிய அந்த கன்னி பெண்களையும் தொழுந்துடலுக்கு போகுமாறு கட்டளையிடப்பட்டது. குமர்கள் வெட்கத்தால் அரை நிர்வாணிகளாக இருந்த சமுதாயம் மதினாவிலே ரசூலுல்லாஹ் போய் சேர்ந்த அந்த காலத்திலே வெட்கமுள்ள ஞானமுள்ள பெண்களாக மாறிவிட்டார்கள். வெளியிறங்குவதில்லை. இப்ப நாம வெளியிறக்கிக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய சமூகம், நாம வாழக்கூடிய நாடு, சூழல், வீட்டை பிள்ளைய பக்குவமா வளர்க்கும், மார்க்கத்தை சொல்லி கொடுக்கும். பிள்ளை ஸ்கூலுக்கு போகுதோ, அங்க போய் என்னத்த பழகுது, வகுப்புல 30 பிள்ளை என்றால் 30 பிள்ளையும் 30 பாப்பாட பிள்ளை, 30 சூழல் உள்ள பிள்ளை. இரவு நான் இதை பார்த்தேன், உனக்கு அந்த நடிகட பேர் தெரியுமா, அந்த நடிகண்ட பேர் தெரியுமா, இப்ப புதுசா லேட்டஸ்ட் ஒன்று வந்திருக்கு தெரியுமா, அதை தான் கதைக்கிறான். ஃப்ரீ டைம், ஃப்ரீ டைம் பிள்ளை குர்ஆனையும் ஹதீஸுமா ஸ்கூல்ல கதைக்குது. நாம குர்ஆனை ஹதீஸையும் காய்ச்சி போனை கையில கொடுக்காம பழக்கி டிவிய இல்லாம ஆக்கி பிள்ளைகள் அதபாக வளரட்டும் என்று நாம மெனக்கட்டு வீட்டு சூழல நல்லா வச்சு போட்டு பிள்ளைய அனுப்பினா அங்க போய் பிள்ளை என்ன செய்து, குளிச்சு போட்டு பிள்ளைய சாக்கடைக்க போட்டு எடுக்காப்பெல்லாம் நம்முடைய சூழல் இருக்கு. அது தவிக்க முடியாத நிலையில இருந்து கிரிக்கும். அதனால வீட்டில் உள்ள பிள்ளை நம்மளை அறியாம, பாப்பாக்கு தெரியாம, உமாக்கு தெரியாம தொடர்புகளை நிறைய ஏற்படுத்துது. வீட்டு அபாய் போட்ட சூழல் இருக்கும், ஃபேஸ் கார் போட்ட சூழல் இருக்கும். இந்த பிள்ளைக்கு எப்படி ஒரு வழித்தொடர் வந்ததுங்கிறது நம்மளை சுத்தியுள்ள அந்த சூழல். ஒரு பிள்ளை பருவ வயது அடைந்தால் அல்லாஹு தஆலா உணர்வை மாத்துகிறான். எப்படி ஆம்பளைக்கு உணர்வும் ஃபீலிங்கும் பருவ வயது அடைந்ததும் மாறுகிறதோ, ஒரு பெண்ணை அவன் மனம் தேடி போகிறதோ, வாலிபர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெருவிலேயும் நின்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோமோ, கையும் போனுமாக இதே நிலை பெண்ணுக்கும் பருவ வயது அடைந்தால் உணர்வு மாறுகிறது, அது இயற்கை. அந்த வேளையில் பக்குவப்படுத்தப்பட வேண்டிய பிள்ளை, அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் சொல்லி பக்குவப்படுத்தப்பட வேண்டிய பிள்ளைகளை வீட்டுக்குள் பக்குவமாக நாளை சொல்லிக் கொடுத்தாலும் கையிலே நாம் போன் யூஸ் பண்ணுவதால் அது பிள்ளைகளின் கை மாறுகிற போது பேஸ்புக்கின் ஊடாக பல தொடர்புகள் ஏற்பட்டு பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் தொடர்பை வளர்க்கிறது. அதோடு புறம் வீட்டுக்கு வெளியே விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நாம வாழ்ற நாட்டில் அனுப்பித்தான் ஆகணும் என்ற நிலையில் இருப்பதால் கெட்ட மோசமான பிள்ளைகளும் சேர்ந்திருக்கக்கூடிய பாடசாலையில் உள்ள வகுப்புகளில் உட்கார வைப்பதால் பிள்ளைகள் கெட்டவை அனைத்தையும், உலகத்தில் நடக்கிற அனைத்து கெட்டதைகளையும் அறிந்து கொண்டு வருகிறது. இந்த சூழலில் வாழ்கிறோம். இதற்குள் நாம் பிள்ளைகளை அமானிதமாக பாதுகாத்து ஒப்படைப்பது கடமை. ரெண்டு விடயம் இருக்கிறது. திருமணத்துக்கு முந்தி பிள்ளையின் கார்டியன் பாப்பா, கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் வரை அல்லாவையும் ஆகிரத்தையும் ஒவ்வொரு பிழையையும் காணுகிற போது சுட்டிக்காட்டி நெறிப்படுத்துவது. பின்னர் நாம் எந்த அல்லாவை ஆகிரத்தை சொல்லி நெறிப்படுத்தி வந்தோமோ அதே மாதிரி என் மகளுக்கு அதே அல்லாவையும் ஆகிரத்தையும் சொல்லி நெறிப்படுத்தக்கூடிய ஒருவனிடம் ஒப்படைப்பது. ஒப்படைப்பது அவனிடம்,
அவர் டாக்டருக்கு படிச்சிருக்கார், இன்ஜினியருக்கு படிச்சிருக்கார், அரசு ஜாப் செய்கிறார் என்றல்ல, அது இருக்கும் இல்லாம இருக்கும். இந்த பிள்ளைக்கு நாம சொல்லிக் கொடுத்த அல்லாஹ்வையும் ஆகரத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒருவனிடம் ஒப்படைப்பது அது கடமை. யாருடைய கடமை? பெற்றோருடைய கடமை. இல்லாம பட்டத்துக்கு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு, பெருமைக்கு ஆசைப்பட்டு அவர் நல்ல அரசாங்க ஜொப்பில் இருக்காரு அல்ல பெரிய காரோராருங்கிறத மட்டும் டார்கெட் பண்ணி பிள்ளைய முடிச்சு கொடுக்கையல். அவள் நேத்து ஹபாயாவோட இருந்தவள், கல்யாணம் முடிச்சு ரெண்டு கிழமை ஆகல, காணல் ஹபாய். அவள் வேறு கோலத்தில் ஜாகிலியத்தின் பக்கம் போகிறாள். இதை நம்ம பார்த்துக்கிருக்கோம். அன்பிக்குரிய சகோலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலே எச்சரிக்கிறார்கள் நாகரிகத்தை பற்றி. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஊர் மதீனா. நபியார் போவதற்கு முந்திய அந்த ஊரிலே யூதர்கள் இருந்தார்கள். யூதர்கள் என்றால் இஸ்ரவேலர் என்று நாங்கள் சொல்லக்கூடிய யூதர்கள் இருந்தார்கள். அந்த சமுதாயம் படுமோசமான சமுதாயமாக இருந்தது நமக்கு தெரிந்த விடையும். இன்றும் அவர்கள் தான் உலகத்துக்கு நாகரிகத்தை ஒவ்வொரு பெட்டனிலே அறிமுகப்படுத்தி உலகத்தினுடைய பல்வேறுபட்ட தீமைகளுக்கு காரணமாக அவர்கள் மெயின்டைன் பண்றார்கள் என்பது தெரிஞ்ச விஷயம். அன்றும் அவரிடம் அந்த நாகரிகம் இருந்தது. அதனால் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த இந்த முஸ்லிம் பெண்கள் கெட்டுவிடக் கூடாதல்லவா எச்சரிக்கிறார்கள். ஆண்களை போன்று ஆடை உடுக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான். ஆண்களை போன்று ஆடை உடுக்கிற அல்லது ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான். ஆம்பளை உயர்த்தி உடுப்பார் கரண்டிக்காலுக்கு மேல, பொம்பளை தாழ்த்தி உடுக்கணும், பாதமும் மறையணும். ஃபேஷன் என்ன? இப்ப நான் பார்த்துக்கிறோம், ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒன்று வந்தால் அவன் உயர்த்துறா, ஆம்பளையில் என்ன செய்யுது, பாவடை உடுத்தாப்பில் எல்லாரும் முடித்துக்கு போடுறாங்க. சாரன் உடுக்கிற ரவுசர் எல்லாரையும் போய் என்ன கரண்டிக்காலுக்கு கீழே போகும். அது இது மாதிரி அன்று சொல்கிறார்கள், முடியிலே கொண்டையை சேர்ப்பவள், தலையிலே கொண்டையை சேர்ப்பவளை அல்லாஹ் சபிக்கிறான். சேர்த்துடுவாளே திரோன் சோடிக்கிற நேரத்தில், கல்யாண பொண்ணுக்கு அந்த திரோன் சோடிக்கிற ஒன்னொரு வைப்பா, அவளையும் அல்லாஹ் சபிக்கிறான். திரோன் சோடிக்கிறான்னு என்ன, அங்க திரோன்ல வைக்கிற பொம்பளைக்கு கொஞ்சம் முடியண்டா, பின்னால கொண்டை சேர்க்கை கொண்டை எல்லாம் வைக்கிறார்களே, அவளுக்கு அல்லாவின் சாபம் உண்டாகட்டும். நம்முடைய ஊர்ல முந்தி இந்த கல்யாண திரோன் சோடிக்கிற கடை இருந்ததா? இல்ல. இப்ப என்ன, தைரியமா அழகா ஆங்காங்க போட்டு ஒரு பொம்பளோட போ பொம்மை வச்சு இப்படித்தானண்டு, யாரு பாத்திமன் ஆயிர பொம்மையா வச்சிருக்கி, ஆற ஒரு நடிகோட போட்டோவை வச்சு ஒரு பொம்மையை வச்சு அந்த மாதிரி நாங்கள் சோடிச்சுடுறோம்னு சொல்லி எதெல்லாம் சொல்றார்கள். ரசூலுல்லாஹ் அன்று சபிச்சதெல்லாம் சொல்லப்படுகிறது. கண் புருவங்களை புடுங்கி புரை வடிவத்தில் அதை வளைக்கிறார்களே, இந்த புருவ முடி புழுங்குவது அல்லாவின் சாபத்துக்குரிய விடயம். பல்லை என்ன செய்பவர்கள், தீட்டி பல்லை கூறாக்கி குண்ம முத்துவள் மாதிரி பல்லு, ஆங்காங்கே சில சில பல்கள் வித்தியாசப்பட்டிருந்தால் அதுக்கு இன்றைக்கு என்னெல்லாம் பெற்றன இருக்கிறது, அது மாதிரி பச்சை குத்துறவர்கள், இது அன்று சவிக்கப்பட்டது. வெஸ்டர்ன்ல பச்சை குத்துறது சாதாரணம், முஸ்லிம்களிடத்துல அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வருகுது, கொஞ்சம் கொஞ்சமா வந்துக்கிறீங்க. இதுல வெளிப்படையா தெரியறது என்ன, முடி சேர்க்கிறது. அந்த நாகரிகத்தை அன்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறார்கள். ஏன் எச்சரிக்கிறார்கள், கியாம நாள் வரையும் இந்த உம்மத்துக்கு படிப்பினை அறிக்கணும். அன்று அவர்களை அண்மித்திருந்தார்கள் அந்த யூதர்கள், அவர்களுடைய கலாச்சாரம் இவர்களில் தாக்கம் செலுத்தக் கூடாது. அதனால் ரசூலுல்லாஹ் அன்று சொன்னார்கள், இன்று என்ன செய்கிறோம், நாம் நமது பிள்ளைகளை அவர்கள் விரும்புகிற பெற்ற நிலையை விடுகிறோம். ஒரு நாள்
முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரிலே ஏறுகிறார், கையிலே கொண்டையோடு ஏறுகிறார், சேர்க்கை கொண்டை கையிலே எடுத்துக்கொண்டு சொல்கிறார், இன்ன அவ்வல ஃபித்னத்தி பனி இஸ்ராயில் கானத் ஃபின்னிஸா, இஸ்ரவேல் சமுதாயத்தின் அழிவின் ஆரம்பம், இஸ்ரவேல் சமுதாயத்தின் அழிவின் ஆரம்பம் பெண்களிலே ஏற்பட்டது. இதை எப்போது அந்த சமுதாய பெண்கள் எடுத்தார்களோ, அப்ப இஸ்ரவேல் சமுதாயம் என்றால் எப்போது, மூசா நபி சமுதாயம் என்றால் இப்போ 4000 வருடங்களுக்கு முந்தைய கதை, 4000 5000 ஆண்டு சரியான கணக்கு இல்லை, பல 1000 வருடங்களுக்கு முந்தி வாழ்ந்த அந்த சமுதாயமே இந்த நாகரிகத்தை கையாண்டார்கள். அன்று அவர்கள் இதை எடுக்க தொடங்கினார்கள், அவர்களிலே அழிவு ஆரம்பித்தது என்றால் அவர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டுப்பட்ட சமுதாயம், அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இது போன்ற அல்லாஹ்விற்கு பொருத்தமில்லாத காரியங்களை கடைபிடிக்க தொடங்கினார்கள், சாபத்திற்கு ஆளானார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்தை இறக்குமா, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குறதுக்கு பதிலா முடி கொண்டையில சேர்க்கிறதால அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குறது. அவர் தன் கண்புருவத்தில் அதை அழகுபடுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய படைப்பிலே கை வைப்பதால் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. அந்த சாபங்கள் தான் எங்கள் சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் இது ஒரு அமானிதம், எங்களுடைய மனைவி எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு தரப்பட்ட அமானிதம். அவள் சொல்லு கேட்காள் இல்ல, நீ சொல்லிக்கொண்டே இரு, அவளுக்காக வேண்டி நீங்கள் விட்டு கொடுப்பீர். அவ கோவிக்கா, சொத்திய சுருட்டிக்கிறீக்காள், அவள் சொத்திய சுருட்டலாம், அல்லாஹ் உன்னை விட்டு அவனுடைய அருள் பார்வையை திருப்பக்கூடாது. அன்பிக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இன்றோ நாளையோ இன்னும் 5 வருஷத்தாலோ கேலி கணக்குக்கு போறோம், நீதிமன்றத்துக்கு போறோம். அது மிகப்பெரிய நீதிமன்றம், அங்க லோயர் இருக்க மாட்டார்கள், எந்த ஹெல்பரும் இருக்க மாட்டார்கள், அங்கு நீதிபதிதான் இருப்பார். தீர்ப்பு வரும், தீர்ப்பு தான் வரும், இவர் குற்றமற்றவர் என்று குற்றவாளிக்காக சிவாரி செய்தவர் இருக்க மாட்டார். அந்த தீர்ப்பு எப்படி வரும், ஆதாரங்கள் எல்லாம் முன்வைக்கப்படும், எழுத்து மூலமான ஆதாரம் வரும், உன்னை பற்றிய எழுத்து மூலம் ஆதாரம் பெறப்போகுது. நீ இந்த உலகத்தில் வாழ்ற போது செய்துவிட்ட பாவத்திற்காக நீ தௌபா செஞ்சு அல்லாஹ்விடம் மன்னிப்பை பெறவில்லை என்றால் அது வரும், உன் அந்த அவயவங்களுடைய ஆதாரம் பெறப்போகுது. அந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து காட்டி அவருடைய ஏடு, அவருடைய அன்றாட நடவடிக்கை, பருவ வயதிலிருந்து 80 வயது வரை அவர் செய்ததென்றால் அவ்வளவும் அப்படியே ஏடாக வைக்கப்படும். எதற்காக, இன்னறிக்கு நீ செஞ்சது, அதனால் உனக்குரிய தீர்ப்பு இது. தீர்ப்பு தார இடம் என்ன சொல்லப்படும், இவனை பிடியுங்கள், கட்டுங்கள், 70 முறை சங்கிலியால், நீளமான சங்கிலியால் இவனை பிடித்து கட்டுங்கள், பின்னர் நரகத்திலே வீசி எறியுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நாள். விலங்கிடப்பட்டு அப்படியே நெருப்பிலே வீசப்படுகிறது. ஒரு நாளா, 2 நாளா, நாம் இங்கு 80 வருஷம் அனுபவிச்சிருக்கலாம், ஆனால் அங்கே கிடக்க போகிறது எத்தனை 1000 1000 1000 வருஷம் தெரியாது. ஈமான் கொண்டோம், கலிமா சொன்னோம், அல்லாஹ்வை நம்பினோம் என்பதற்காக அல்லாஹ் எங்களை ஒரு நாளைக்கு நரகத்திலிருந்து காப்பாற்றுவான். நாம் 1 நிமிடம் அந்த நரகத்தில் வேதனைக்கு ஆளானோம்,
அது தாங்கக்கூடிய விடயம் அல்ல, நரக வேதனை. எனவே அன்பிற்குரிய சகோதரே, கேள்வி கணக்கில் இங்கே நாம் பதிலை தயார் செய்ய வேண்டும். மனிதன் பாவம் செய்பவன், அது இயற்கை, உடனே தௌபா செய்திட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அவன் ரஹ்மான், மன்னிப்பான். 100 கொலை செய்தவரையும் மன்னித்தான். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் அந்த அளவுக்கு கருணையாளன், அவனுடைய கருணைக்கு அளவே கிடையாது. நாம தான் நமக்கு ஆறும் அநியாயம் செய்தால் ஜம்மத்துக்கும் பார்க்க மாட்டோம் என்றிருப்போம். ஆனா கருணையாளன், கருணையாளர்களுக்கெல்லாம் மேலான கருணையாளன். அல்லாஹ்வை ஏசுறவனுக்கு அல்லாஹ் சோறு கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டிய பிரச்சனை இப்போது போய்கொண்டிருக்கிறது, மோசமாக கலைத்த பிரச்சனை இந்தியாவிலே. அல்லாஹ் உடனே அவரை என்ன செய்யவில்லை, அவனை கூடாக்கவில்லை, அவனை செவிடாக்கவில்லை, அந்த ஏசிய வாயை ஊமையாக்கவில்லை. நீ அனுபவி, உனக்கு டைம் இருக்கு என்று தவணை கொடுப்பான். நாம் என்ன செய்வோம், நமக்கு ஒரு அநியாயம் செஞ்சா உடனே எனக்கு நடந்துடும் நினைப்போம். நமக்கு ஒரு அநியாயம் செஞ்சா உடனே அது நடக்கணும் என்று நினைப்போம், அல்ல நடத்தி காட்டுவோம். அல்லாஹ்வுடைய சிஸ்டம் இல்லை. அவன் கருணையாளர், நாளைக்கு தௌபா செய்யலாம். அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் நபி என்று சென்ன காலத்தில் இருந்து 21 வருடம் நபியாருக்கு தீங்கேதான் செஞ்சு கொண்டிருந்தார். கடைசியா அல்லாஹ் அவரை அழிக்கவில்லை, அவருடைய கையை சொத்தியாக்கவில்லை, நிலத்தின் கீழ் எடுக்கவில்லை. 21 வருடத்தின் பின் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை தழுவுகிறார். இதான் அல்லாஹ், என்றோ ஒரு நாள் என் அடியான் திருந்துவான். அதனால் கடைசி நேரம் 99 வருடம் ஒருத்தன் வாழ்ந்து 99வது வருடத்தின் இறுதியிலே அவன் திருந்தி விட்டால் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன், அது வேறு விடயம். ஆனால் அன்பிற்குரிய சகோதரே, நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொறுப்பு, எங்களிடம் தரப்பட்டிருக்கக்கூடிய அமானிதமான இந்த செல்வம், பெண் குழந்தைகள் பருவ வயதை அடைந்து விட்டால் அவைகள் அல்லாவிற்கு பொருத்தமாக வளர்க்கப்பட வேண்டும். இந்த சமுதாயம் பெண்ணால் தான் கட்டு நாசமாகிறது. இவன் இவன்ற வசதிக்கு ஏற்ப ஒரு ஊட கட்டுறான். எடுத்த சீதனத்துக்காக 3 பொம்பளை பிள்ளை பெற்றா ஒரு ஊடு வாங்கினதுக்கு 3 ஊடு கட்டணும். அது நாமளாக தேடிக்கொண்ட வினை. வருமானத்துக்கு ஏத்த மாதிரியா கட்ட வைக்கா? இங்க நாம் எத்தனை வரைக்கும் ஊடு கட்டுறதுக்காக வெளிநாட்டுல போய் பொண்டாட்டிய பிரிஞ்சு வருஷ கணக்கில் கடந்து விட்டு வந்தோம். வருஷ கணக்கில், 20 வருஷம் பிரிஞ்சு தொட்டு வாரம். யாரு அந்த அன்பு மனைவிய வாழ இயலாம இருக்கு, அவளோட வாழ முடியாம பிரிஞ்சு தொட்டு வாரம். என்னது, நாங்களா தேடிக்கொண்டதுதான் அதிகம் அங்கு. என்ன சொல்வாள், இல்ல இது டிசைன் காணாது, நேத்து ஒருத்தி ஊட்ட வந்திருப்பாள், பாத்ரூம் பார்ப்பாள், இந்த பாத்ரூம் இல்ல உங்களோட நல்ல மில்லி, அவளை பாத்ரூம் என்னால இருக்கி பாக்கல என்பாள். உடனே நேத்து மேசனுக்கு 10,000 சம்பளம் கொடுத்து செஞ்ச வேலை அடுத்த ஆண்டு திருத்தப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. எப்படி பெண் ஆசை? ஆணுக்கு அந்த இப்படியான ஆசை எல்லாம் இல்லை, அவளுடைய சக்கரத்திலே தான் இயங்குவாள். அப்போ ஒரு ஆண் பக்குவமாக எளிமையாக வாழ்வதென்றிருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி குன்பி துன்யா கன்னக கரீப், இந்த உலகத்தில் ஒரு பரதேசியை போன்று வாழ்ந்து விடு, அல்லது அவ் ஆபிரி சபீல், ஒரு வழிப்போக்கனை ஒன்று வாழ்ந்து நீ காலத்தை கடத்தி விட என்று ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ நினைத்தாலும் அவள் வாழ விட மாட்டாள். அப்ப அவள் சாலிஹானவளாக மாறணும், எளிமையானவளாக மாறணும். ஏழை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. சிறு செய்யும் பொருந்திக் கொள்ளக்கூடிய பெண்ணாக வரணும், சாலிஹான பொறுமைசாலியாக அடக்கமானவளாக வரணும். அப்படியான பெண் சமுதாயம் உருவானால்தான் எங்கள் சமுதாயம் சீரிருந்தும். ஆனால் தான் அன்பிற்குரிய சகோதரே, நாங்கள் எங்களுக்கு முடியுமான அளவிற்கு பெண்களை நிறைப்படுத்துவதற்கென்ற மதரசா, அந்த மதரசாவில் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு தெரியும், நிறைய பிள்ளைகள் படித்து வெளியாகிறார்கள். இன்று மூர்த்திக்கு கல்யாணம், சீதனம் இல்லை, சாதனம் இல்லை, ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை ஊடு கட்டி பொண்ணு எடுத்துக்கு போறேன், மாசத்துக்கு ஒன்று நடந்து கேறிக்கு
ஆனால் நம்ம ஓயல் எடுத்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஓயல் எடுத்த பிள்ளைகளை மட்டும் எடுத்து அவர்களை மார்க்க கல்வியை போதித்து அவர்களை பெண் தாய்களாக ஆக்கி சாலிகான பிள்ளைகளாக வளர்த்தெடுக்கிற போது, ஒரு பெண் சாலிகான பெண்ணாக உருவாகிற போது, அந்த பெண்ணினுடைய சந்ததி பின்னர் சாலிகான சமுதாயமாக வரும். பிள்ளைட பிள்ளைகள் வர வாய்ப்பிருக்கி. அவர் ஆலிமாக இருக்கிற போது மார்க்கத்தை போதிக்கிற ஒரு பெண்ணாக, மார்க்கத்தை போதிக்கிற பெண்ணாக வரும்போது அது ஒரு சந்ததியாக மாறும், நாளைக்கு சமூக மாற்றமாக மாறும். எனவே ஒரு தனி மனித உருவாக்கம் ஒரு சமூக உருவாக்கமாக மாறும், ஒரு சமூக உருவாக்கம் ஒரு ஊரினுடைய திருத்தமாக மாறும். இவ்வாறு பல ஊர்கள் திருந்தினால் நாடு திருந்தும், நாடு திருந்தினால் உலகம் திருந்தும். அதனால் தான் முடியுமானதை செய்கிறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 30ஆம் தேதி 1ஆம் தேதி வரை நம்ம ரோயல் எடுத்த பிள்ளைகளுக்காக தனியே அவங்களை நெறிப்படுத்தி அவங்களுக்கான மார்க்க கல்வியை போதிப்பதற்காக கல்லூரியில் மதரசாவில் பிள்ளைகளை சேர்க்கிறோம். உங்கள் பிள்ளைகள் ஓயல் எடுத்தவர்கள் அவர்கள் இருப்பார்கள். சொந்த வாடம் எடுத்தாலும் பரவாயில்லை. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை ஆலிம்களாக ஆக்குவதற்கான வழிவகைகளை செய்வதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு செய்யுங்கள். சமுதாயத்தில் எங்களுடைய கடமையை முடியுமானதை செய்கிறோம், சொல்கிறோம், அதற்கு உங்களின் பங்களிப்பையும் செய்யுங்கள் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சகோதரர்களே, ஒன்றை சொல்கிறேன். பெண்ணும் ஆணும் இரண்டும் தவிர்க்க முடியாத ஜோடி, அது இருந்துதான் ஆகும். ஒரு பக்கம் பொம்பளை பிள்ளைகள், இன்னொரு பக்கம் ஆம்பளை பிள்ளைகள். ஓயல் எடுத்த ஆம்பளை பிள்ளைகள் என்ன செய்கிறார் என்று நான் சொல்ல தேவையில்லை. ஆண்டு 10க்கு மாறிட்டால் அவன் பருவ வயது அடைகிறான். 15 வயதில் பருவ வயது அடைந்த பிள்ளைகளின் கைகளிலே இப்போது கேஜி உலாவுகிறது, குப்பி உலாவுகிறது, என்னையெல்லாம் உலாவிக் கொண்டிருக்கிறது பிள்ளைகள். ஆங்காங்க பிள்ளைகள் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எனவேதான் இப்போது அந்த பிள்ளைகளையும் கருத்தில் கொண்டு ஒரு பாரிய ஒரு மாணவர் மகாநாடொன்றை எதிர்வரும் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணியில் இருந்து மாலை 1 மணி வரை எமது பிரதானமான பள்ளிவாயில் சென்ட்ரல் பள்ளியிலே ஓஎல் ஏஎல் எடுக்கிற மாணவர்களுக்காக ஒரு பயிற்சி பாசறை, ஒரு கவுன்சிலிங் ப்ரோக்ராம், பிள்ளைகளை நெறிப்படுத்தக்கூடிய உளவியல் ரீதியான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இன்ஷால்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனால் உங்களுடைய பிள்ளைகள் சென்ற முறை ஓயல் எடுத்திருப்பார், முந்தைய முறை ஓயல் எடுத்திருப்பார், இந்த முறை ஓயல் எடுத்த ஆண் பிள்ளைகள், இந்த ஆண் பிள்ளைகளை இன்ஷால்லாஹ் இந்த பள்ளி வாயில் ரீதியாக நீங்கள் திரட்டி அவர்களை அடையாளப்படுத்தி எத்தனை பிள்ளைகள் வருவார்கள் என்று நீங்கள் அதற்கான முயற்சியை செய்கிறதோடு உங்களது பிள்ளைகளை கட்டாயம் அதுக்கு அனுப்ப வேண்டும். நாங்கள் அதை பெரிய அளவில் திட்டமிட்டு செய்கிறோம். அல்லாஹ் அதன் மூலம் 4 பிள்ளைகள் திருந்தி வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மாணவன் மாறிடலாம். ஒருவர் ஒரு 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 சிறு உபதேசம் போதும் ஒருவர் மாறுவதற்கு. எனவே அல்லாஹு தஆலா இந்த நல்ல காரியங்கள் சிறப்பாக நடக்க நல்லவர்கள் பாலிப்பானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم.